اللهم صل على سيدنا محمد، اللهم صل على سيدنا محمد، اللهم صل على سيدنا. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه؟ ஒருவர் தன்னுடைய சொந்த தங்கையை மௌத்தாகிவிட்ட தனது தங்கையினுடைய அடக்கத்திற்காக வேண்டி கஃபன் தஃபனிலே கலந்து கொள்ளுவதற்கு வந்து கபரிஸ்தானுக்கு சென்று அடக்கமும் செய்துவிட்டு திரும்பி வருகிறார். போனவர் தன்னுடைய கைப்பை ஒன்று, கைப்பை என்றால் இந்த காலத்தினுடைய ஹேண்ட்பேக்குகளைப் போல அழகிய வேலைப்பாடு உடவைகள் அல்ல, அந்த காலத்தில் காசுகள் தீனார்கள் திருகங்களை போட்டு வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற சுருக்கு பை போல ஒரு பை. அந்த பையை எங்கோ கபரிஸ்தானில் வைத்து விட்டு திரும்பி வந்து விடுகிறார். மறந்து வைத்து விட்டார், அது எங்கு போனதென்று தெரியவில்லை. வீட்டுக்கு திரும்பி வந்தவர் பணப்பை இல்லாததை பார்த்துவிட்டு அதிர்ச்சியாகி வேக வேகமாக மீண்டும் கபரிஸ்தானுக்கு ஓடினார். ஓடியவர் கபரிஸ்தானில் தேடிக்கொண்டே இருக்கிறார், எங்கேயும் கிடைக்கவில்லை. கடைசியாக கைசேதமாகவும் வருத்தமாகவும் திரும்பி வந்தார். திரும்பி வந்தவர் மீண்டும் ஒரு நண்பரை அழைத்து கொண்டு அவரோடு சேர்ந்து கபரிஸ்தானுக்கு போய் அங்கே கபரை தோண்டக்கூடியவர்கள், கபரை பராமரிப்பு பணிகளை பார்க்கக்கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்டார், நான் என்னுடைய தங்கையின் ஜனாசாவுக்கு வந்தபோது பணப்பை ஒன்றை தவற விட்டு விட்டேன், நீங்கள் எங்காவது அதை பார்த்தீர்களா என்று கேட்டார். கபரு தோண்டக்கூடியவர் சொன்னார், ஆம், ஒரு காசு போட்டு வைக்கக்கூடிய சுருக்கு பை ஒன்று இருந்தது, அது ஏன் எதற்கு என்று தெரியவில்லை, நான் அங்கே பார்த்தேன். சரி, மக்கள் கபரிஸ்தானில் யாரோ காணிக்கையைப் போல தூக்கி எறிந்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு உங்கள் தங்கையுடைய கபரிலேயே நான் அதை போட்டுவிட்டேன் என்று சொன்னார். இந்த அறிவிப்பு, இந்த நிகழ்வு ஹதரத் அம்ர் இப்னு தீனார் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உலக புகழ்பெற்ற நூல் முகாஷஃபத்துல் குலூப் என்ற நூலிலே இந்த நிகழ்ச்சி பதிவாக இருக்கிறது. அல்லாமா ஹதரத் அம்ர் இப்னு தீனார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். மதீனாவிலே இரண்டு தெருக்கள், ஒரு தெருவிலே அண்ணன் குடியிருந்தார், பக்கத்து தெருவிலே தான் அவருடைய தங்கச்சி, அவருடைய தங்கை குடியிருந்தார். நீண்ட நாட்களாக அந்த தங்கை நோய்வாய்ப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த தங்கையை போய் பார்ப்பார். தங்கைக்கு என்ன பணிவிடைகள் தேவையோ அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்து வருவார். தினந்தோறும் நோய் விசாரிக்க போய்விடுவார். சொந்த தங்கை நோய் விசாரிக்க நோயிலே படுத்திருந்ததால் அண்ணன் என்ற முறையில் தினந்தோறும் சென்று வருவதும் தேவையான உதவிகளை செய்வதும் இவருடைய வாடிக்கையாக இருந்தது. எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் வருவது போலவே அந்த நாள், அல்லாஹ் தவனை குறித்த அந்த நாள் அந்த பெண்ணுக்கும் வந்தது. அந்த பெண் வஃபாத்தாகிவிட்டார். வஃபாத்தானதற்கு பிறகு ஒரு அண்ணன் என்ற முறையில் இவர் இருந்து எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கபரிஸ்தானுக்கு போய் அடக்கம் செய்துவிட்டு திரும்புகிற போதுதான் தீனார்களை திருகங்களை போட்டு வைக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய பணப்பையை தவற விட்டு விட்டார். ஏதாவது சில்லறை காசுகள் என்றால் விட்டுவிடலாம், அதில் நிறைய தீனார்கள் இருந்திருக்கிறது. தீனார்கள் என்றால் தங்க காசுகள் என்று பொருள். எனவே அந்த பையை எடுத்தாக வேண்டும்.
என்ன செய்வது? இங்கே இன்னொரு மசலாவும் நம் கவனித்திற்குரியது. கபரிலே மையத்தை வைப்பதற்காக வேண்டி யார் குழியிலே இறங்குகிறார்களோ அவர்களிடமிருந்து ஏதேனும் பாக்கெட்டிலிருந்தோ எதிலிருந்தாவது தவறி கபருக்குள் சில்லறை காசுகள் விழுந்துவிட்டால், ஏதாவது விழுந்துவிட்டால் அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் சட்டமேதைகள். ஆனால் இது அந்த ரகம் அல்ல. இது வந்து கபரெல்லாம் தோண்டி கட்டையெல்லாம் வைத்து மண்ணை போடுகிற நேரத்தில் குழியை தோண்டுபவராக பார்த்து யாரோ பை இது ஏதோ காணிக்கைக்கு போட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்தான் குழிக்குள்ளே அதை தள்ளிவிட்டார். எனவே இதை எடுப்பது என்று முடிவு செய்து கபரை தோண்டக்கூடியவரிடத்தில் இவர் சொல்லுகிறார். இந்த மதீனாவாசி சொல்லுகிறார், கொஞ்சம் தோண்டு, என்னுடைய தங்கையின் கபர் இப்போ தான் அடக்கியிருக்கோம், கொஞ்சம் நேரம் தானே ஆச்சு, தோண்டு, அந்த பணப்பை கொஞ்சம் முன்னாடி கிடச்சிருச்சுன்னா அதை எடுத்துடலாம், நான் உனக்கும் உதவி செய்கிறேன். வேறு வழி இல்லை, ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு அப்பொழுது தான் எடுக்கப்பட்ட கபரினுடைய மண்களை எடுத்து கிளறி போடுகிறார். தோண்ட 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 கீழே இருக்கிற மரக்கட்டைகளின் ஆழம் வரை போய்விட்டது. அங்கே பணப்பை அவர் போட்டவருக்கு தெரியும் என்பதால் சரியாக எந்த திசையிலே அது போட்டார் என்று இவருடைய யூகம் இருந்ததோ அந்த இடத்தில் தோண்டிய போது கடைசியாக பணப்பை கிடைத்து விட்டது. பார்த்தால் இன்னமும் கொஞ்சம்தான், இன்னமும் கொஞ்சம்தான், ஒரு அடி தோண்டினால் போதும், ஒரே ஒரு முறை எடுத்து மண்ணை கொஞ்சம் தள்ளினால் போதும், தங்கையின் முகத்தை மீண்டும் பார்க்க முடியும். இவ்வளவு தூரம் தோண்டியவர் அருகாமையில் இருந்து பார்த்த அந்த சகோதரருக்கு ஒரு ஆசை சொன்னார், தோண்டனது தோண்டின இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு, மருகுமானையின் தங்கையின் முகத்தை நான் இன்னொரு தடவை பார்த்து விட்டு போகிறேன். மீண்டும் தோண்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட அவர் மீண்டும் அந்த கட்டைக்கு அருகாமையில் கொஞ்சம் தோண்டி போட்டார். உள்ளே நெருப்பு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, நெருப்பை பார்க்கிறார்கள். பதறிப்போனார் சொந்த அண்ணன். ஏனென்றால் நீண்ட நாட்களாக நோயில் படுத்திருந்த ஒரு பெண், அது நிறைய மன்னிப்புகளெல்லாம் கிடைத்திருக்கும், திடீரென்று இப்படி ஒரு அதிர்ச்சி, பதறி போய் அதை பார்த்து விட்டு மூட சொல்லிவிட்டு கபரை வழக்கம் போலவே மூடி வைத்து விட்டு ஓடி வருகிறார். அல்லாமா கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த நிகழ்ச்சி முகாஷபத்துல் குலூபிலே பதிவாகிறது. வேகமாக வந்து அவங்க அம்மாட்ட வர்றாங்க, நம்ம தங்கச்சி என்ன தவறு பெருசாக செஞ்சது, என்ன கபரில் இவ்வளோ பெரிய ஒரு செய்தி நடக்கிறது, என்ன காரணம்? அப்போ அந்த தாய் சொன்னவாள், ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இல்லை, அவள் ஒரு பெரிய பாவம் செய்யக்கூடிய பழிகாரி பாவக்காரி எல்லாம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, காலமெல்லாம் யாரையாவது பற்றி யாரையாவது யாரா யாரிடத்திலாவது புறம் பேசிக்கொண்டும் கோல் சொல்லிக்கொண்டும் இருப்பாள், அவளுடைய பழக்கமாகவே அது ஆகிவிட்டது, எவ்வளவு தடுத்தாலும் அவள் கேட்பதில்லை என்று தாய் பதில் சொல்லுவாள். இந்த அண்ணனுக்கு புரிந்து போய்விடும். ஒரு சில ஊரினுடைய மார்க்க அறிஞர்களிடத்திலையும் போய் ஆலோசனை நடத்துவார், என் தங்கையின் கபரில் இப்படி நடக்கிறது. எல்லோரும் இந்த ஒரு காரணத்தை தான் சொன்னார்கள், புறம் பேசினாலோ கோல் சொல்லி கொண்டிருந்தாலோ ஒருவரை பற்றி அடுத்தவர்களிடத்தில் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய காதிலே கேட்டால் வருத்தப்படும்படியான செய்திகளை அடுத்தவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுடைய மன்னரை மிக மோசமாகவே இருக்கும். அல்லாஹ் நம்முடைய கபர்களை சாலிஹீன்களுடைய நல்லோர்களுடைய நபிமார்களுடைய கபர்களைப் போல் பூஞ்சோலைகளாக ஆக்கித் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.